friends, welcome to Jenny Cooks. Friends, Murungai Keerai இதை சேர்த்துட்டு செஞ்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சுக்கோங்க, அதுல தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மூணு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி இது கூட கட் பண்ணிட்டு நான் சேர்த்துருக்குறேன். இந்த முருங்கை கீரை நாலு பேருக்கு அளவா தாராளமா அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முருங்கை கீரை சேர்த்துக்கலாம். நம்ம அலசிட்டு உருவி வச்சிருக்கிற முருங்கை கீரை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். முருங்கை கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம நாட்டில் வந்து இது அதிகமாகவே விளையக்கூடியது. இப்போ வந்து வெளிநாட்டுக்காரங்களாம் இதோட பலன்கள்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் வாரத்தில் ரெண்டு டைம்னாவது சாப்பிடுங்க. இப்போ முருங்கை கீரை சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். ஒரு 30 செகண்ட் நீங்கள் கிளறும்போது அந்த முருங்கை கீரை வந்து நல்லா சுண்டி வரும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்துட்டிங்கன்னா அதோட அளவு தெரியாது, எந்த அளவு நம்ம போடுறோம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு 30 செகண்ட்லேயே நல்லா வதங்கி வந்திருக்குது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது வந்து மிதமான தீலையே நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இப்போ அலசின தண்ணியே அதில் கொஞ்சம் இருக்கும், அதிலே வந்து வெந்துடும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக கையில் ஊற்றிட்டு நல்லா தொளிச்சு விட்டு நீங்கள் வேக வச்சுருங்க. முருங்கை கீரை ரொம்ப வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வதங்கிரும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். முட்டை வந்து எல்லாருமே ஒரு சிலர் சேர்த்து செய்வாங்க. இந்த முட்டை கூட இன்னொன்று நம்ம சேர்த்து செய்யும்போது இந்த முருங்கைக்கீரை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு முட்டை சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் கலக்கி விட்டுருங்க. தேங்காய்க்கு பதிலாக முட்டை சேர்த்து செஞ்சு பாருங்கள். முட்டை நான்வெஜ் சாப்பிட்றவங்க பாருங்கள், எல்லாம் கலந்தாச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகுத்தூளும் முட்டையும் சேர்க்கும்போது முருங்கைக்கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.